வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள் அதிக விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் புது புது யுத்திகளை கையாளுகின்றனர். இவர்களின் முதல் வேலை என்னவெனில் வீடுகளில் பெண்கள் மட்டும் உள்ளனரா என்பதை உறுதி செய்து கொள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த வீடுகளுக்கு சமயம் பார்த்து செல்லும் மர்ம நபர்கள் வீட்டில் இருக்கும் பெண்களிடம் பேச்சு கொடுத்து முதலில் தம்மீது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி விடுகின்றனர். ஏமாற்றுக்காரர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி பெண்கள் தங்களது செயின் மோதிரம் ஆகியவற்றை சுத்தம் செய்து தர கொடுக்கின்றனர். தம் கண் முன்னரே நடைபெறும் பணி என்பதனால் தைரியமாக நகைகளை கொடுக்கும் பெண்கள் ஒரு கட்டத்தில் ஏமாற்றப்படுவது தெரியாமலேயே மர்ம நபர்களின் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கேட்கும் குக்கர், தண்ணீர், உப்பு, மஞ்சள் தூள் என ஒவ்வொரு பொருளையும் எடுக்க வீட்டிற்குள் சென்று திரும்புகின்றனர். தண்ணீரை ஊற்றி ஒரு சில கலர் சாயங்களையும் தெளித்து அந்த பெண்ணின் கண் முன்னரே தங்க நகைகளை அதில் இட்டு அதனை மூடி அந்த பெண்ணிடம் கொடுத்து ஒரு சில மணி நேரத்தில் திறந்து பாருங்கள் என்று கூறி அதற்கு ஒரு சிறிய தொகையை சன்மானமாகவும் பெற்று சென்று விடுகின்றனர். மர்ம நபர்கள் கூறியது போல் குக்கரை திறந்து பார்க்கும் பெண்களுக்கு கிடைப்பது அதிர்ச்சியும் பொருள் இழப்பும் தான். இது தொடர்கதையாக நடப்பது கிராமப்புறங்களில் அல்ல, பெரும்பாலும் படித்த நாகரீக பெண்களிடத்தில்தான் என்பது வேதனையானது.